நாங்கள்லாம் நகரத்தார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. நகரத்தார்னா செட்டிநாடு 96 ஊரை சேர்ந்தது. முதல்ல எங்களுடைய பூர்வீகம் பூரா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க காவிரி பூம்பட்டினம். நாங்கள் கடல் கடந்து வாணிபம் செஞ்சவங்க. அந்த நேரத்தில் ஒரு கடல் சீற்றம் சுனாமி மாதிரி ஒரு சுனாமி வந்து எங்களுடைய வீடையெல்லாம் அழித்து ரொம்ப பாதகம் பண்ணிடுச்சு. அதனால இனிமேல் கடலில் அருகையில் நாங்கள்லாம் குடிமை இருக்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக பாண்டிய தேசத்துக்கு வந்தோம். பாண்டிய மன்னர் எங்களையெல்லாம் வரவேற்றாங்க. எங்களுக்கு ஊர்களை வழங்கி நீங்கள் இங்கே வீடு கட்டி வசிங்க அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. வெள்ளத்தினால பாதிப்பு வரப்படாங்கிறக்காக ஒரு 7 அடி 9 அடி தெருவிலேருந்து உயரமாக தான் எங்களுடைய ஃபவுண்டேஷன் வீடுகள்லாம் இருக்கும். 7 அடி 9 அடி படி வச்சு தான் நாங்கள் ஏறி போகணும். அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வீடுகள். எங்கள் வீடெல்லாம் முதல்ல ஒரு முகப்புன்னு ஒன்று இருக்கும். முகப்புனா வரவேற்கிறது, யார் வந்தாலும் கதவை திறந்தோன்னா உள்ளே உட்காந்து வரவேற்று யாரும் தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு அடுத்தது ஒரு ஹால்னு ஒன்று இருக்கும். அந்த ஹாலில் அதுக்கு அடுத்த ரொம்ப நெருக்கமானவர்களை கூட்டிகிட்டு போகிறது. அதுக்கடுத்து வளவு வாசல் முத்தம்னு சொல்கிறது. அதில் வந்து சூரிய ஒளிப்பட்டால் அதுக்கு ஓப்பனிங் கொடுத்து சூரிய வெளிச்சம் வச்சு சுற்றி வாசல் வச்சு வாசலுக்கு அப்புறம் ஒரு பத்தி வச்சு பத்திக்கு அப்புறம் வீடுகள் அறைகள். அந்த அறைகளில் தான் எங்களுடைய பொருள்கள்லாம் வச்சுக்கிறது, சாமி கும்பிட்றதுக்கு பூஜை அறையெல்லாம் வச்சுக்கிறது. இந்த மாதிரி எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனு. இவங்கெல்லாம் ரொம்ப சிறிய ஒரு கம்யூனிட்டி, ரொம்ப அதிகமான மக்கள் தொகை இல்லாத கம்யூனிட்டி. அதனால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் வந்துடுவோம். கூடிக்கிற பங்காளியெல்லாம் வந்து கழுத்தூர் கோர்க்கிறது, வீட்டில் மனை செய்கிறது, கோலம் போடுறது, இந்த முத நாள் கல்யாணத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வைக்கிறது. நகரத்தார் சமூகத்தில் தாலிங்கிறது வந்து கழுத்தூர்னு சொல்கிறது. கழுத்தூருங்கிறது முதலெல்லாம் அந்த காலத்துலலாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியில் 100 பவுன் 150 பவுன் 200 பவுனில் செஞ்சுருக்கிறாங்க. அது வந்து மொத்தம் 35 உருப்படி இருக்கும், 35 பார்ட்ஸ் இருக்கும். திருமாங்கல்யம், அதுக்கப்புறம் ஏந்தனம், அப்புறம் உரு, அப்புறம் கடையாணி அப்படின்னு ஒரு 35 பார்ட்ஸ் இருக்குது. கீழே இருக்கிறதுல ஒரு 17 உருப்படியும் மேலே இருக்கிறதுல 17 பார்ட்ஸும் வச்சு அதை வந்து கோர்த்து, அந்த கோர்த்ததுக்கப்புறம் பட்டண மஞ்சளை வச்சு நல்லா தேய்ச்சி மங்களமான மஞ்சள் கலர் கொண்டாந்து அது அந்தந்த பங்காளிகள், அதாவது மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்த பங்காளிகள் தயார் பண்ணுறது. இந்த கழுத்துருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், தாலி, அந்த மணப்பெண்ணுக்குள்ள தாலி. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஐ வாஸ் ஆல் ரெடி ஃபார் மேரேஜ். அப்புறம் யா அண்ட் அரேஞ்ச்ட் ஒன் அண்ட் அம்மா அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சம் ஒன் ஃப்ரம் அம்மா சைடு லக்ஷ்மி பற்றி சொன்னாங்க. ஸோ அம்மாவும் அப்பாவும் போய் அவங்க ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணாங்க. மீட் பண்ணிவிட்டு லக்ஷ்மியும் பார்த்தாங்க. பார்த்துட்டு தென் ஃபோட்டோ பாரு, உனக்கு ஓகேனா வில் ப்ரொசீட் வித் தட். ஸ்பெஷலி மந்த் ஆஃப் மேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நர்வஸ் எல்லாம் இல்லை பேரண்ட்ஸை பார்க்கும் போது, பிகாஸ் ஆல்ரெடி வீட்டில் சொல்லிட்டு கூப்பிட்டு போனதே வந்து எப்படியும் அவங்க ஃபார் ரிலேட்டிவ் தான். ஸோ ரொம்ப நர்வஸ் எல்லாம் இருக்க வேணாம், இன்கேஸ் ஓகேனா வில் கண்டினியூ, இல்லைன்னா நோ ப்ராப்ளம் அப்படின்னா சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஸோ பேரண்ட்ஸை பார்த்தா எல்லாமே ஓகே அப்படின்னு இருந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, கௌரியா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சினிமாவில் ஒர்க் பண்ணுறேன் இன் சவுண்ட். ஸோ யா ரொம்ப லவ் பண்ணி தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் நான். ஸோ ஐ வாண்டட் மை லைஃப் பார்ட்னர் டு அக்செப்ட் மீ பிகாஸ் தட் வாஸ் ரியலி இம்பார்ட்டண்ட்.
ஸோ நீங்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு சொல்லுங்கள். இஃப் தே இஃப் ஹர் அம்மா அப்பா இஸ் ஆல்சோ ஓகே அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஓகே, அப்புறம் ஐ வில் கம் அண்ட் டாக் டு விச் அவர் கேர்ள் யூ சே, அண்ட் தென் ஐ நீட் சம் டைம் டு திங்க் ஆஃப்டர் டாக்கிங் டு ஹர். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து அவங்க ப்ரொஃபைல் வரும்போது சவுண்ட் இன்ஜினியர்னு சொல்லி தெரியும். என்னை விட நான் என்ன நினச்சேன்னா வீட்டில் யோசிப்பாங்க, என் பேரண்ட்ஸ் வந்து சவுண்ட் இன்ஜினியர்னா அவங்களுக்கு அது வந்து புதுசாக இருக்கும் மீடியா ஃபீல்டுங்கிறது. பட் ஹாஸ் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு என்னையே அதை வந்து ஓகே நம்ம பார்க்கலான்னு என்னையே சொல்லும்போது எங்கள் ஃபேமிலியே அந்த ப்ராட் மைண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ தான் எனக்கே அது அனலைஸ் ஆச்சு. அதாவது பொதுவாக மாப்பிள்ளை அழைக்கிறங்கிறது வந்து அந்த ஊருடைய ஒரு கோயிலில் வச்சு, பொதுவாக பிள்ளையார் கோயில் இருக்கும், சிவன் கோயில் இருக்கும், அங்கேருந்து அங்கே நம்ம மாப்பிள்ளையினுடைய தகப்பனார் தாயார் அவங்க மாமக்காரன் அவங்களுடைய பெரிய வீட்டில் உள்ள முக்கியவங்க பெரியவங்க அவங்கள கூட்டியாந்து மாப்பிள்ளையும் இருப்பாங்க. அங்கே அவங்களுக்கெல்லாம் கோயிலில் அர்ச்சனை பண்ணி அவங்க நல்லாத்தையும் வரணும் பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்க வச்சுருப்பாங்க. பெண் வீட்டாரை சேர்ந்த எல்லாரும் அவங்க பங்காளிகள் அவங்க தாய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ளையாக ஊர்வலமாக அழைச்சிட்டு போவாங்க. அப்போ இந்த அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் இவங்க தான் மாப்பிள்ளைன்னு தெரிய வரும். We had a meeting at my neighbor's place with Lakshmi's family. So then we spoke. ஸோ அது வந்து இந்த மந்த் ஆஃப் ஜூன் அவங்க பர்த்டே முடிஞ்சு ஒரு ஒன் வீக்கில் மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் அவங்க போன உடனே அவங்க சொன்னது வந்து சாரின்னு அவங்க சொன்னாங்க, பிகாஸ் ஏர்லியராக மீட் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் வந்து நெக்ஸ்ட் ரிலேட்டட் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணேன், அது அவருக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு, எப்படி பர்த்டே டேட் தெரியும் அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஸோ யா அப்புறம் நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன் வாட் டு ஐ டூ, லைக் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஐ ஆம். பட் ஆனால் அவள் ரொம்ப பொறுமையாக, ஷீ வாஸ் லிஸ்னிங், ஷீ டென்ட் இன்ட்ராப்ட் இன் பிட்வீன் ஆர் எனி திங், ஷீ வாஸ் பேஷண்ட்லி லிஸ்னிங் டு எவ்ரி திங். ஆஃப்டர் ஐ வாஸ் டன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தென் ஷீ வாஸ் ஆஸ்கிங் ஹர் டவுட்ஸ் அண்ட் ஆல் ஃபுல்லி. ஸோ தேட் ஒன் குவாலிட்டி ஐ ரியலி லைக்ட் அபவுட் லக்ஷ்மி. ஸோ ஐ டோல் லக்ஷ்மி தட் நவ் ஓன்லி இப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டு பேரை பற்றி. ஸோ வி போத் வில் டேக் சம் டைம் அண்ட் டிசைட் வெதர் வி ஆர் ஓகே ஃபார் ஈச் அதர். த மொமெண்ட் ஐ செட் திஸ் ஷீ வாஸ் லைக் எனக்கு ஓகே, ஷீ டோல் எனக்கு ஓகே, அண்ட் ஐ வாஸ் இன் ஃபுல் ஷாக் அட் த மொமெண்ட். ஐ குடன்ட் டெல் எனி திங். ஏதோ ஸ்பார்க் எனக்கு வந்து கரெக்டாக கனெக்ட் ஆச்சு, ஹீல் பி மை மேன் அப்படின்னு கனெக்ட் ஆச்சு. ஸோ அது ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு, சொல்லிட்டு மைண்டில் வந்து ஓகே சொல்லிட்டு மைண்டில் நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜட்ஜ் பண்ணலாம் கரெக்டாக அந்த மாதிரி. பட் ரொம்ப ஃபோனில் ஆன் ஃபோன் பேசும்போது நிறைய நான் ஜட்ஜ் பண்ணதை விட கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரியே இருந்தாங்க. அண்ட் அவர் ஆல்வேஸ் சொல்லிகிட்டே இருப்பார் கால் பேசும்போது கூட, இந்த மாதிரி நான் சம்டைம்ஸ் வந்து நான் அப்படி சொல்லுதான் அந்த ப்ராப்ளம்ஸோ எதாக இருந்தாலுமே அவர் வந்து இந்த அஸ்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவார். ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர்கிட்ட. தென் ஐ தாட் இல்லை லக்ஷ்மி நீங்கள் அவசரப்படுறீங்க, வில் டேக் சம் டைம் அண்ட் டிசைட், நீங்களும் யோசிச்சுட்டு சொல்லுங்கள், இப்போ தானே என்னை பற்றி நான் சொல்லியிருக்கேன், டேக் சம் டைம் அண்ட் டிசைட். தென் அகெயின் ஷி வாஸ் லைக் கௌரி எனக்கு 100% ஓகே, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஷி செட் ஐ தாட் ஹில் பி கரெக்ட் ஃபார் மீ. அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசினதுல ஐ தாட் ஓகே ஹில் பி கரெக்ட் ஃபார் மீ அப்படின்னு நினச்சேன். ஸோ அங்கே நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். அண்ட் நான் வந்து ஒன்றே ஒன்று அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், உங்கள் வீட்டில் எனக்கு யாரையுமே தெரியாது, உங்களை ட்ரஸ்ட் பண்ணி மட்டும்தான் வரேன் அப்படின்ட்டு. பட் நேற்றுக்கு பண்ண ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது வந்து ஹி வாஸ் கேரிங் மீ வென் ஐ வாண்ட் டு வாஷ் மை ஹேண்ட் ஹி ஓப்பன் த டேப். ஸோ அந்த சின்ன சின்ன க்யூட் விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி நல்லா டச்சிங்காக இருந்தது.
நானும் கௌரிக்கு அடிக்கடி சொல்றது என்னன்னா, கம்பாரிசன் இருக்கக்கூடாது. இப்போ வந்து மற்ற கப்புள்ஸ் இப்படி இருக்காங்க, அந்த கம்பாரிசன் எப்பயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் அதுதான் அவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அப்படிதான் நாங்கள் இருக்கோம், எதுவுமே கம்பேர் பண்ணி அந்த மாதிரி இல்லை எதுவும். கல்யாணம் ஆயிருக்கிறதுனால there's a lot to know about her as well, and for her also I think there's a lot to know about me because we both are different people. So in the coming years I am hoping to learn more about her and accept her for whoever she is. Yeah.